ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பீர்க்கங்காய இந்தியாவில் உணவுக்காக அதிகமாக பயன்படுத்தி வர்றதும் வெளிநாடுகளில் மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. இதை எப்படி சாப்பிட்டாலும் நமக்கு மருத்துவ பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கான மருத்துவ வழிமுறைகளை முறையாக தெரிஞ்சுக்கிட்டா பீர்க்கங்காயோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். பீர்க்கங்காயில ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் தையமின் மற்றும் ரீஃபோஃப்ளேவினும் அடங்கியிருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கணும்னா உணவுல இதை சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இதுல இருக்க செல்லுலோஸ் மற்றும் நீர்ச்சத்து மலச்சிக்கலுக்கும் மூல நோய்க்கும் அதிசிறந்த மருந்தா இருந்து வருது. பீர்க்கங்காயில உள்ள பெப்டைட் மற்றும் ஆல்கலாய்ட், இந்த இரண்டும் இயற்கையான இன்சுலினா செயல்படுறதுனால ரத்தம் மற்றும் சிறுநீர் அளவை அதிகமா கட்டுப்படுத்த உதவுது. இதுல இருக்க ஆன்டி மைக்ரோபியல் ஈகோலி, பி சப்டிலிஸ், பி ஆரோஜினோசா அண்ட் எஸ் ஆரியஸ் இந்த நுண் பாக்டீரியாக்களை எதிர்த்து செயல்பட முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பாக்டீரியாக்கள் விலங்கு கிட்ட இருந்தோ தண்ணியில இருந்தோ மனித உடலுக்கு பரவும். இதனால மோசமான இன்ஃபெக்ஷன்ஸ் மனித உடல்ல ஏற்படும். வெயிட் லாஸுக்கு எடுத்துக்கக்கூடிய டயட்ல பீர்க்கங்காய் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான உணவா இருக்கு. இது பசிய குறைக்கவும் மிடில் டைம்ல சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ அவாய்ட் பண்ணவும் உதவுது. உடல் சூடு உள்ளவங்க பீர்க்கங்காய் உணவுல சேர்த்துக்கிட்டா உடல் குளிர்ச்சி பெறலாம். அதோட ரத்தத்தையும் சுத்தம் செய்ய உதவுது. வயிற்று கடுப்பு நீக்கி ஜீரண சக்தியை அதிகப்படுத்தவும் உதவியா இருக்கு. தொடர்ந்து பீர்க்கங்காய் சாப்பிட்டு வரவங்களுக்கு தொற்று கிருமிகள் தாக்காம உடலை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் செய்து, அது மட்டும் இல்லாம சருமத்துல பருக்களும் மருக்களும் ஏற்படாதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. பீர்க்கங்காய் பருவ மாற்றத்தால ஏற்படுற அலர்ஜி கிட்ட இருந்தும் நம்மள பாதுகாக்குது. கல்லீரல் ஆரோக்கியத்தை சீராக்கி குடிப்பழக்கத்தால பாதிக்கப்பட்டிருந்த கல்லீரலை தேற்றவும் பீர்க்கங்காய் நல்ல மருத்துவ பொருளா இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய்.